அப்புறம்டா நேற்று மேட்ச் ஏதோ பயங்கரமானீங்களோ, ஒரு விக்கெட் கூட போகாமல். ஆமாண்டா, நேற்று வேறு படிக்கல் வேறு செஞ்சுரி, நம்ம விராட் கோலி வேறு 50, என் தலைவன் வேறு 50 அடிச்சிட்டேன். எனக்கு ஐயோ வேறு லெவலு, நாங்களும் வேறு தொடர்ந்து ஜெயிக்கிறோமா, எங்களுக்கே போர் அடிக்குது. ஹாய்டா, என்ன ஆடு வாண்டாடா வந்து தலைய விடுது. தம்பி போங்கடா, அங்கே போய் விளையாடுங்க, சின்ன பசங்களாம் இருக்குங்க. ஆர்சிபி 4வது டைம் தொடர்ந்து ஜெயிச்சிருக்கிறாங்க. இது கனவா நனவான்னு தெரியல. நம்ம படிக்கல் அடிக்கல் நாடி இருக்கிறாரு, அவருடைய முதல் செஞ்சுரி நேற்று மேட்ச்ல வந்திருக்கு, 101 ரன் இருக்கு மாதிரி. ஸோ நேற்று நடந்த ஆர்சிபி விசஸ் ஆர்ஆர் மேட்சோட மீம்ஸ் ரிவ்யூ தான் வந்து பார்க்க போறோம். வாங்க பார்த்தரலாம். இன்னைக்கு நம்ம ஃபர்ஸ்ட் மீம் என்னங்கிறது வந்து பார்த்துடலாம். வாங்க, நடராஜன் இஸ் ரூல்ட் அவுட் ஆஃப் ஐபிஎல் 2021. கலில் நட்டுனா நீ போய் ரெஸ்ட் எடு தெய்வமே, நான் பார்த்துக்கிறேன். ஸோ இது வந்து கலிலுக்கு ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு. ஸோ போன வருஷம் எப்படி புவிக்கு வந்து ஒரு இன்ஜுரினால நட்டுனாக்கு ஒரு வாய்ப்பு கிடச்சி அவர் வந்து பயங்கரமாக வந்து வந்தாரோ, அதே மாதிரி கலிலுக்கு வந்து இது ஒரு மறுபடியும் ஒரு சான்ஸ் வந்து கிடச்சிருக்கு, நல்லா யூஸ் பண்ணிக்குவாருந்தான் நினைக்கிறேன். ஸோ அடுத்த மீம் என்னங்கிறத வந்து பார்த்துடலாம். வாங்க, ஆர்சிபி சி 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 சி, ஒரு நாள் டேபிள் டாப்பில் இல்லைன்னா கூட தூக்க வரமாட்டேங்குது அதர் டீம்ஸ். இவங்க எல்லாம் எப்படி தான் தேர்டு ஃபோர்த்து பிளேஸில் இருக்கிறானுங்களோ. டே ஓவரா போகிறீங்கள, ஏதோ ஒரு வருஷம் தொடர்ந்து நாலு மேட்ச் ஜெயிச்சிட்டிங்க சொல்லி இப்படிலாம் மீம் போட்டுக்கிறீங்களே, யானைக்கும் அடிச்சு இருக்கும். ஸோ என்ன வேணால் நடக்கலாம், நாலு மேட்ச் தான் வந்து ஜெயிச்சிருக்கிறீங்க, இன்னும் மேட்சஸ் நிறையா இருக்குது. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம், ஆர்சிபி இந்த வருஷம் நாள் கப்பு ஜெயிப்பாங்களா அப்படின்னு. ஸோ அடுத்த மீம் என்னங்கிறது வந்து பார்த்துக்கலாம். வாங்க, ஆர்ஆர் ஒரு விக்கெட் கூட ஆகாமல் விளையாடுனா எங்களுக்கு எரியுமா எரியாதா? கண்டிப்பாக எரியுங்க பாவக, ஒரு விக்கெட் கூட போ உழுவே இல்லை. ஸோ என்னென்னா விராட் கோலி படிக்கலுமே மேட்ச் வந்து முடிச்சிட்டாங்க. ஸோ அவங்க டாப் ஆர்டரில் இருக்கக்கூடிய 4 பேட்ஸ்மேனுமே வந்து பார்த்திங்கன்னா தரமான ஃபார்மில் இருக்கிறாங்க. ஸோ சண்டே வேறு சிஎஸ்கேக்கு வந்து மேட்ச் வருது, சிஎஸ்கே விசஸ் ஆர்சிபி. ஸோ என்ன நடக்க போகுது அப்படின்னு தெரியல. இன்னைக்கு மேட்ச் பார்க்க தானே போகிறேன், நாங்கள் எப்படி ஆடுறேன் இப்படி தான் போன டைம் சொன்னேன் நினைப்பு இருக்கா? பாடுறாடி இன்னைக்கு மேட்ச் பாடுறா, ரோஹித் சர்மா அன்றா பாடுறா, பார்க்கலாம். இன்னைக்கு வந்து பார்க்க தானே போகிறோம். டெரிஃபிக் ரன்சேஸ் ஃப்ரம் ஆர்சிபி, கோலி படிக்கல் ஆர்ஆர். தம்பி 175 அடிச்சிருக்கிறோம், கொஞ்சமாச்சு ரெஸ்பெக்ட் கொடுத்து ஆடுங்கப்பா. என்னங்கப்பா நீங்கள் இப்படி பண்ணுறீங்க, வரவும் போகிறோம்லாம் அடிச்சுட்டு போனால் அவங்க என்னதான் பண்ணுவாங்க? டாப்பாரில் இருக்கிற ரெண்டு பேருமே அடிக்கிறாங்க, அவங்கள விட்ட ஏபிடி அடிக்கிறாரு, மேக்ஸிமம் அடிக்கிறாரு, என்னதான் பண்ணுவாங்க அடுத்து நான் பண்ணிட்டு? ஸோ சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை. ஸோ நெக்ஸ்ட் மீம் என்னங்கிறது வந்து பார்த்தாலும் வாங்க, அன்டிஃபீட்டட் ஆர்சிபி டு ஃபேஸ் ஹை ஃப்ளையிங் சிஎஸ்கே ஆஃப் நெக்ஸ்ட் ஆன் சண்டே. ஸோ ஜேடி பவானி. ஸோ அந்த ஒரு மேட்சுக்கு தான் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா முதல்ல எம்ஐ விசஸ் சிஎஸ்கேன்னு இருந்துச்சு. ஸோ இந்த வருஷம் அப்படியே வந்து வரலாற்றை வந்து மாற்றி போட்டிருக்கிறாங்க ஆர்சிபி, ஆர்சிபி விசஸ் சிஎஸ்கே. ஸோ ஜேடியா பவானியான்னு வந்து பார்த்துடலாம், சண்டே யார் ஜெயிப்பாங்கன்னு. ஞாயிற்றுக்கிழமை நடக்கக்கூடிய மேட்ச்சில் உங்களுக்கு இதே நிலைமை தான், ஆர்ஆர் ஜெயிச்சிட்டிங்கன்னு எங்களை ஜெயிச்சிருவீங்களா? தீபக் சகர் 4 ஓவர், டீமே மருகையா சாலா, பார்க்குறியா? அப்படிங்கறத வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்க. சந்திக்கிறேன், பாய்.